கோயம்புத்தூரில் உள்ள முன்னணி கல்வி நிறுவனம் ரத்னம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். ஏதோ ஸ்டோரியில வர கேரக்டர்ஸ் அவரை த்ரெட்டன் பண்றாங்க, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. 5% to 70% வரை ஆடி அதிரடி தள்ளுபடி ஃபேண்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் டிநகர் மற்றும் பள்ளிக்கரணை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் சூப்பர் மார்னிங். ஏன் சூப்பர் மார்னிங் சொல்கிறேன்னா, இப்போ நான் பார்க்க போயிட்டு இருக்கிறது நம்ம சூப்பர் ஸ்டாரு ரஜினி சார். ரெண்டு நாளைக்கு முன்னாடி படம் பார்த்தாரு, ஒரு தோட்டத்தில் ஓய்வில் இருந்தார், இன்னைக்கு வர சொல்லியிருக்காரு. அவரை சந்திக்க போகிறேங்கிற அந்த சந்தோஷத்தோடு உங்களோட இந்த லைவுக்கு வரலான்னு. ஆக்சுவலாக 32 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் எனக்கு லைஃப் வந்ததே இப்போ தான், 15ஆம் தேதி. அதுவும் உங்களால் மீண்டும் உயிர்த்தெழுந்தேன். அந்த மாதிரியான ஒரு சந்தோஷம், அபரிமிதமான வரவேற்பு. நான் எத்தனை தடவை சொன்னாலும் என்னால் திருப்பி திருப்பி நினச்சி பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. அதிகாலை 4 மணி 4:30 ஷோ, தியேட்டர் ஃபுல்லானது, சூப்பர் ஸ்டார்களுக்கு மட்டுமே நடக்கிற ஒரு விஷயம். இந்த வெற்றிக்கு சூப்பர் ஸ்டாராக இருக்கிறது மக்களாகிய நீங்கள், ரசிகர்களாகிய நீங்கள், உங்களுடைய ரசனை. சாரி ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்து கொஞ்சம் படிக்கணும்னா அதுக்கு கொஞ்சம் கண்ணாடி போடணும். நான் ட்ரைவ் பண்ணிட்டே பேசுறது தப்பு. நான் சராசரியாக எப்பவுமே எந்த தப்பும் செய்ய விரும்ப மாட்டேன், பட் இதில் ஒரு குட்டி சந்தோஷத்தை அப்படியே பதிவு பண்ணிட்டே போயிடலாம் அப்படின்னு. நான் ரஜினி சாரை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு காலையில் கூட மறுபடியும் ஒரு தடவை ஒரு கோவிட் டெஸ்ட் எடுத்தேன். நேற்று ஈவினிங் எடுத்தேன், இன்னைக்கு எடுத்தேன். காரணம், நம்மளால் எந்த விதமான இடைஞ்சலும் மற்றவங்களுக்கு வரக்கூடாது. கோவிட் டைமில் அவரை சந்திக்க அவர் டைம் கொடுக்கறதே பெரிய விஷயம். இது எதுக்காக சொல்கிறேன்னா, டெஃபினட்டாக மாஸ்க் வச்சுருக்கேன். மறுபடியும் கோவிட் எல்லா இடத்துலையும் அதிகமாகிட்டுருக்கு, ஜாக்கிரதையாக இருங்க. அப்புறம் ஒரு ட்வீட்டுக்கு ட்ரீட்டு அப்படின்னு நான் ஒரு போஸ்ட் போட்டிருப்பேன், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நேற்றுலேருந்து எல்லா ஊர்லேயும் தமிழகம் முழுவதும் இரவு நிழல் படம் பார்த்துட்டு நீங்கள் வாங்குகிற 5 டிக்கெட்டோட உங்களுடைய ஃபோட்டோவையும் அந்த படத்தை பற்றின ஒரு குட்டி ட்வீட்டையும் போட்டு என்னுடைய மெயில் ஐடிக்கு நீங்கள் அனுப்பி வச்சிட்டிங்கன்னா, ஒவ்வொரு ஊர்லேருந்து ஒரு 5 பேரை தேர்ந்தெடுத்து ஒரு நாள் இரவு நிழலாக சில நிஜமாய் மகிழ்ச்சியாய் எங்கேயோ ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டலில் டின்னர், ஒரு கலந்துரையாடல், அந்த மாதிரி மகிழ்ச்சியான ஒரு பொழுது எனக்கு இவ்வளோ பெரிய மகிழ்ச்சியை கொடுத்தவங்களோட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். அது விரைவில் நடக்கணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கே படம் பாருங்கள், விரைவில் சந்திப்போம். மறுபடியும் லைவ் கோருவேன் ரஜினி சார் வீட்டுக்குள்ளே நுழையும் போது. அப்புறம் உங்களுடைய ஹாய் எல்லாருக்கும், யாரெல்லாம் இதுக்குள்ளே ஹாயாகவோ அல்லது வாழ்த்துக்களாகவோ அல்லது கேள்விகளாகவோ எது இருந்தாலும், நான் வீட்டுக்கு போய் அமைதியாக இன்னொரு லைவுக்குள்ளே வரேன். அப்போ உங்களுடைய கேள்விகளுக்கு நான் பதில் சொல்கிறேன். நிஜமாகவே எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அளப்பரிய மகிழ்ச்சி எனக்கு கொடுத்துருக்க நீங்கள் வெற்றி. இன்னும் இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி அடைய செய்யுங்க. இப்போ நான் இந்த போட்டி அனௌன்ஸ் பண்ணுறது உண்மையான விஷயம் வந்து அதுதான். ஒரே ஒரு வாரம் தியேட்டரில் இருக்கிறதே பெரிய கஷ்டம். அந்த வாரம் அது காட்டுற அந்த கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் தான் அது தொடர்றதுக்கு வாய்ப்பாக இருக்கும். இந்த மாதிரி படங்களை கைவிடாமல் கை கொடுங்கள். மீண்டும் இன்னும் சற்று நேரத்தில் மறுபடியும் லைவில் வரேன். பை.